நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நமக்கு வந்து இப்போ மழைக்காலங்களும் சரி வெயிலும் சரி மாறி மாறி நமக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட ரோஜா செடிகளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு முக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூக்கள் வந்துட்டு ஓரளவுக்கு வருதுங்க. அதே சமயத்தில் இலைகளில் வந்துட்டு நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இதோட இலைகள் எல்லாம் நமக்கு வந்து பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பூக்களுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சின்னதுலேயே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிடுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகிடுது. இந்த ரெண்டு பிரச்சனைகளும் நம்மளோட செடிகளை வந்துட்டு மாற்றி மாற்றி ஏற்பட்டுருக்கு. இலைகள் வந்து சீக்கிரம் உதிர ஆரம்பிச்சிருது, அதாவது புதிய தளிர்கள் வந்தது அப்படின்னா சீக்கிரமாக வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை இந்த செடிகளை வந்து நமக்கு ரொம்பவே ஏற்பட்டுருக்கு. இதை சரி செய்கிறக்கு நம்ம வந்துட்டு வீட்டிலையே வந்துட்டு நம்ம கடைகளில் வந்து சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபர்டிலைசர் வந்து இந்த செடிக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா யூரியா. இந்த யூரியா வந்து நம்ம பொதுவாக வந்து காடுகளில் வந்து நம்ம கரும்பு இந்த மாதிரி பயிரிட்டிருந்தோம் அப்படின்னா இந்த யூரியா வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கொடுக்கறனால வந்து செடிகள் வந்து நல்லா ஊக்கம் பெற்று நிறையா வந்துட்டு நமக்கு வந்து மகசூல் வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ரோஜா செடிகளுக்கு நம்ம யூரியா கொடுத்தா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா சீக்கிரம் வந்து இலைகள் வந்து பழுக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மொட்டுகள் நல்லா பெருசாகும், நல்லா வந்து புதிய தளிர்கள் வந்து சீக்கிரமாக வந்து வளர்றக்கும், செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து வளர்றக்கும் இந்த யூரியா வந்து நமக்கு பயன்படுங்க. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கடைகளில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ வாங்கினாவே வந்துட்டு 100 ரூபாய்க்குள்ளதாக வந்து இருக்குங்க. இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொடுக்கலாம். அதாவது பெரிய செடியாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் கொடுங்க, சின்ன செடியாக இருந்தனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்திங்கன்னா போதும். தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கொடுக்கலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ரோஜா செடி, மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி பூ வகைகளுக்கு மட்டும் கொடுக்கலாம். காய்கறி செடிகளுக்கு தயவு செஞ்சு யூரியா வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வந்து வருங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.